இது எப்படி பாத்துட்டு இருக்க பல பேர் பாத்தீங்கன்னா சாம்சங் மொபைல் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இந்த சாம்சங் மொபைல்ல வந்து எப்படி ஆப்ஸ் எல்லாம் ஹைட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். சாம்சங் மொபைல்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது ஆப்ஸ் ஹைட் பண்றது. சோ அந்த ஆப்ஷன் மூலியமாக நம்ம ஈஸியா வந்து பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை நீங்க போய் செக் பண்ணி பாக்கலாம். இப்போ நம்ம கண்டென்ட்குள்ள போகலாம். சாம்சங் மொபைல் நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்க மொபைல் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிருக்கீங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஹைட் ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணமே அந்த ஆப்ஷன் வந்துடும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா ஹைட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே உங்களோட மொபைல் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். இதுல எந்த ஆப்லாம் நீங்க வந்து ஹைட் பண்ணு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்லாம் வந்து செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே அந்த ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் டிஸ்பிளேல இருந்து கம்ப்ளீட்டா வந்து ஹைட் ஆயிடும். ஸோ இப்போ இந்த ஹைடான ஆப்புக்குள்ள நம்ம எப்படி வந்து என்டர் ஆகிறது அப்படிங்கிறதுமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஹைட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஆப்புக்குள்ள எப்படி போறதுன்னு தெரியாம இருப்பாங்க. ஸோ அதனால ஹைட் ஆனதுக்கு அப்புறம் அதை நம்ம எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கிறதுமே நான் வந்து சொல்றேன். எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்க மொபைல் போனை ஓபன் பண்ணிருங்க. மேல பாத்தீங்கன்னா அந்த சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுல போயிட்டு நீங்க எந்த ஆப் வந்து ஹைட் பண்ணீங்களோ அந்த ஆப் வந்து சர்ச் பண்ணீங்கன்னா அந்த ஆப் பாத்தீங்கன்னா கீழே வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்க அதை வந்து கிளிக் பண்ணி அந்த ஆப்புக்குள்ள வந்து என்டர் ஆகலாம், நீங்க ஹைட் பண்ண ஆப்புக்குள்ள. அதே நேரத்துல உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் வந்து போயிட்டு ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். இதுல நீங்க எந்த ஆப் வந்து ஹைட் பண்ணீங்களோ அந்த ஆப்பை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அந்த ஆப் வந்துடும். அதை நீங்க கிளிக் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா ஓபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்க ஹைட் பண்ண ஆப்புக்குள்ள வந்து என்டர் ஆயிடலாம். ஸோ எனிவே இந்த வீடியோ மூலியமாக சாம்சங் மொபைல்ல எப்படி வந்து ஆப்ஸ் ஹைட் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்க. அதே நேரத்துல ஹைட் பண்ண ஆப்புக்குள்ள நம்ம எப்படி வந்து என்டர் ஆகிறது அப்படிங்கிறதுமே இந்த வீடியோ மூலியமாக தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. வேற எதுவும் கண்டென்ட் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலுமே அந்த கண்டென்ட் பற்றி மறக்காம இந்த கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. அதற்கான வீடியோ சீக்கிரமாக நம்மளோட சேனலில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.